வணிக வரித்துறையில் 1000 பேருக்கு பதவி உயர்வு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வணிக வரித்துறையில் 1000 அலுவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வணிக வரித்துறையில் 1000 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. 1000 அலுவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி அரசாணையை தமிழ்நாடு அரசு தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வணிக வரித்துறையில் பணிபுரியக்கூடிய 1000 அலுவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி அரசாணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அவரிடம் பேசலாம். அன்புச்செல்வன், விவரங்கள். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது வணிக வரித்துறையில் 1000 அலுவலர்களுக்கு பதவி உயர்வானது வழங்கப்பட்டிருக்கின்றன. வணிக வரித்துறையில் வருவாயை பெருக்குவதற்காக 1000 உதவியாளர்களுக்கு துணை வணிக வரி அலுவலர்களாகவும், வணிக வரி அலுவலராக இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஒரே அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2021-22 ஆண்டு சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதில் 1000 பேருக்காக அசிஸ்டன்ட் உதவியாளராக இருக்கக்கூடிய 844 உதவி வரி அதிகாரிகளுக்கும், 160 கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசருக்கும் பதவி உயர்வு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக தற்போது ஒரே அரசாணையில் 1000 பேருக்கு இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் மற்றும் அதற்கான பலன்கள் உள்ளிட்ட அனைத்தையும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுக்கு பார்க்கும்போது மொத்தமாக அரசுக்கு 29.92 கோடி கூடுதலான ஒரு செலவினம் என்பது இதிலிருந்து மூலமாக உருவாகியிருக்கிறது என்று சொல்லலாம். பணிய வரி பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக வணிக வரித்துறையில் வருவாயை வீட்டுவிப்பு செய்வதற்கான தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் நடவடிக்கையாக வரி வருவாயை உயர்த்துவது மட்டுமல்லாமல் அதற்கு போதுமான இடங்களில் பணியாளர்கள் நியமிப்பது, இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு பதவி வழங்கும் போது பணிகள் விரைவாக நடைபெற்று அரசனுடைய வருவாய் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் 1000 பேருக்கு இந்த பதவி உயர்வு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது சட்டப்பேரவையில். அதன் அடிப்படையில் தற்போது 1000 பேருக்கு அந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பதும், அதுவும் ஒரே அரசாணையில் வெளியிடப்பட்டிருப்பதும் முதல் முறையாக குறிப்பிடத்தக்கது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி நன்றி தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.